வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். உங்கள் வீடு கட்டணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் பிளான் வாங்குவோம், வாஸ்துப்படி வாங்குவோம், வாஸ்துப்படி போட்டு வாங்குவோம். அடுத்து வந்து இன்டீரியர், வீடு கட்டி பிடிச்ச பிறகு இன்டீரியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டீரியர் பண்ணோன்னா அதுக்கு வீட்டுக்கு அவுட்லுக்காக கிரனைட்டை டைல்ஸ் ஏதாவது ஒட்டு வீடு அவுட்லுக் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் டிசைனு. லேண்ட்ஸ்கேப் டிசைன் வந்து கார்டனிங் டிசைன் பண்ணலாம். வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் டிசைன் பண்ணி எவ்வளோ தான் வீடு கட்டினாலும் லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணலாம்னா அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் வீடு தான், 100% சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு இடமே விடுறதில்ல, எல்லாம் ஒட்டி ஒட்டி கட்டுறோம். அது நம்மளுடைய அந்த காஸ்ட்டை, லேண்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி வீடு கட்டுறோம் நம்ம. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்மளும் ஒரு 20% 30% ஸ்பேஸ் விட்டு வீடு கட்டினோன்னா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், நம்ம அந்த கேப்பில் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செலவு பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாகவே சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அது இதில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சிம்பிளாக எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் சின்ன பாண்டு வாட்டர் பாண்ட்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி வடகிழக்கு பகுதியில் நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல தண்ணி சம்மந்தமான பொருள்லாம் வாஸ்துப்படி வைக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். ஒரு இடத்துல நான் பார்த்தேன், 3 அடி உரம் இல்லை 2 அடி உரம் வாங்கிட்டு அதை வந்து 2 உரையும் பூமியில் பதிச்சுட்டு 3/4 அடிக்கு எரு கலந்த மண் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி லில்லி, நீர்வாழ் தாவரங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி தாவரங்கள் வாங்கி இதில் வச்சிங்கன்னா நல்லா அது பூ பூக்கும், நல்லாயிருக்கும். அதில் வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் விடலாம் நம்ம. இப்போ ஃபிஷ் டேங்கெல்லாம் வச்சா அது மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி, மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து கீழே வந்து பூசிடலாம், கீழே ஜென்ரலாக ஒரு சிமெண்ட் போட்டு பூசிட்டு நீங்கள் மேலே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீங்கள் மீனும் விடலாம், மீன் விட்டாக்க நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்து குறைஞ்சதுனாக்கா நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை. பார்க்குறேங்க, 2 அடி உரம் 3 அடி உரையிலலாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் குளத்திலே கிடைக்கும் அந்த லில்லி தாவரம், தாமரை செடியெல்லாம் அதை நீங்களே பறிச்சுட்டு வந்து உங்கள் இதில் புதைச்சிங்கனாலே அது நார்மலாக வந்துடும். ஒரு உரம் போட இது போடணும் அவசியம் இல்லை, நார்மலாகவே வளரும் அது. பாருங்கள், நீங்கள் 2 அடி உரில் கூட நீங்கள் பண்ணலாம். இதுமாரி இப்போ நம்ம வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இதுமாதிரி 2 அடி உரில் கூட நீங்கள் உயர இறக்கி அதில் ஒரு தாமரை செடியோ லில்லி செடியோ வச்சிங்கன்னா கூட அதுவே மேலே வரும், பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக அழகாக இருக்கும். 3 அடி உரையும் வாங்கலாம், ரொம்ப சீப்பு தான் உங்களுக்கு, 300 ரூபா 350 ரூபா ரெண்டுமே 700 ரூபா தான் வரும். அதனால் நீங்கள் அதில் மீன்லாம் விட்டு பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. பாருங்கள், அந்த இடத்துல அவங்க வச்ச செடி வந்து இப்போ ஒரு லில்லி வந்து பூச்செடி வந்து பூ பூத்துருக்கு, அந்த லில்லி செடி வந்து பூ பூத்துருக்கு, அதில் பாருங்கள் மீனெல்லாம் இருக்குது. பார்க்குறது ரொம்ப, இது வந்து ஜென் கான்செப்டு, அது ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இது தெரிஞ்சும் நம்ம ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்சால் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இடம் இருந்ததுன்னா அங்கே வந்து நீங்கள் இது மாதிரி சின்னதாக அமைங்க. முக்கியமாக இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதனால் நம்ம எல்லோரும் ஈஸியாக பண்ணிக்கலாம், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம உரை இறக்கி இதில் தண்ணி விடுறது இது மாதிரி பண்ணுறது ரொம்ப எக்கனாமிக்கு. இதை வந்து பூமியில் புதைச்சிட்டு 3/4 அடிமட்டு தெரிகிற மாதிரி செஞ்சு மேலே சுற்றியெல்லாம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நம்ம செடியெல்லாம் வச்சா கூட நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலாக பண்ணலாம். இன்னும் டெக்கரேட்னா செலவு பண்ணி பண்ணிக்கலாம்னா கூட பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் டிசைனர் இருக்காங்களா, அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், லேண்ட்ஸ்கேப் டிசைனர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் அவங்கள பயன்படுத்தி அவுட் சைடு கார்டன்ஸ்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சில சாம்பிள்ஸ் நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போது இந்த பாண்டு பாருங்கள், வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில கேப் இருக்குல்ல, அதில் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக மோட்டர் செட் பண்ணி அதில் வந்து மீன் விட்டுருக்காங்க, ப்ளஸ் தாமரையெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. அடுத்து வந்து இது பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஸ்டேர்கேஸ் கீழே இன்டீரியர், ஹோம் இன்டீரியரில் ஹோம் என்ட்ரன்ஸில் ஸ்டேர்கேஸ் போகுதில் சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் போட்டு அந்த சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட்டு போட்டு அந்த ஷீட்டை வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி சின்ன தொட்டி செஞ்சுட்டு அதில் வந்து மீன் விட்டுருக்காங்க நேச்சுராக. அதில் ஸ்டோன்ஸ், நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நேச்சுரலாகவே ஆர்டிஃபிஷியல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள், வீட்டில் பின்சைடு அவங்க இருக்கிற கார்டன் ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாண்ட் வச்சு அந்த இதில் கூட ரெடி பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றியெல்லாம் கார்டன் வச்சு சென்டரில் வந்து சிட் அவுட் ஏரியா, ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் வந்து சிட் அவுட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க லேண்ட்ஸ்கேப்பிங்கில். இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு.
இது பாருங்க, கிரனைட் கல் மாதிரி ஏதோ கடை, அந்த மார்பிள்ஸ் கண் கிரனைட் கல்லில் பூசிட்டு அதில் கூட தண்ணி விட்டு, அதில் கூட அவங்க ரொம்ப மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீர்வாழ் தாவரத்தை லோட்டஸ் ப்ளஸ் அந்த செடியை வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நான் சொன்னேன். இப்போது நம்ம வந்து ஒரு பாண்டு ரெடி பண்ணிவிட்டு, இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட்டு கீழே போடுவாங்க, படுதா மாதிரி இருக்கும், அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் போட்டு அதில் வந்து தண்ணியை விட்டு, தண்ணி வெளியே போகாது, அதில் ஃபிஷ் விடும், சுற்றியெல்லாம் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா வுட்டன் ஃப்ளோர் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வீடை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கும் உங்கள் வீட்டுக்கு இடையில இந்த மாதிரி சர்க்கிளில் டிசைன் பண்ணி அதில் பார்த்து போட்டு பெடஸ்ட்ரியன் வே தனியாக இருந்ததுன்னா செய்ய முடியும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு பெடஸ்ட்ரியன் கேட்லேருந்து வீட்டு என்ட்ரன்ஸ் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரெடி பண்ணலாம். சென்டரில் ஒரு சின்ன லேக் மாதிரி சின்னதாக ஒரு 2 ஃபீட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு தண்ணி விட்டு தாமரை செடி வர மாதிரி பண்ணிட்டு அதில் பூந்து போகிற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல கான்செப்ட் எல்லாம். இது மாதிரிலாம் நீங்கள் ஐடியாஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக எங்களை மாதிரி ஆர்கிடெக்டரோட நீங்கள் நேராக லேண்ட்ஸ்கேப் டிசைனர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறது ரெடியாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நல்லா கான்செப்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இன்டீரியரு எவ்வளோ இம்பார்ட்டனோ, வீட்டுக்கு எலிவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்னு அதையும் மனசில் வச்சுங்க. அங்கே ஒரு மரம் வைக்கிறது, இது மாதிரி பாண்ட்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் கண்டிப்பாக தரும். இங்கே பாருங்கள், கான்செப்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது, நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம மாதிரி புத்தர் ஸ்டாச்சு மாதிரி ராக்ஸு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாண்டை ரெடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில் பண்ணது அந்த டிசைனும். ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், செமிக்கவாடாக இருக்குது, சுற்றிலும் ஹால் இருக்குது, டாப்பில் மட்டும் ஓப்பன் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், முடிஞ்சால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு விளையாட்டை நல்லா சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் வாஸ்துவில், ப்ளஸ் உங்களுக்கு செல்வம் கொடுக்கும், ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, டெக்கரேஷனு எல்லா ஆங்கிளையும் இந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸு ஓரியன்டாக டிசைன் பண்ணுறது, லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைன் பண்ணுறது, அவுட் சைடு டிசைன் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் தரும் உங்கள் வீட்டுக்கு. அதனால் இதை ஒரு நல்ல முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, செஞ்சுக்கோங்க.